நான் பார் கவுன்சிலில் 20,000 நான் பிரைவேட்டில் 12th படித்தேன், பார் கவுன்சிலில் 25,000 பணம் கட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கௌதம் சுரேஷன் ஒரு அண்ணன் மூலியமாக அண்ணனை போய் பார்த்தோம். அண்ணன் உடனடியாக சேர்மனுக்கு ஃபோன் அடிச்சு நம்ம தம்பி வருவாப்புல பார்த்து கொஞ்சம் முடிச்சு, ஒரு ஃபோனு தான் அடிச்சாப்புல. 25,000 நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்தவன், 25,000 எனக்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம் போல் பெரிய காசு எங்கள் வீட்டுக்கெலாம். 25,000 அண்ணன் ஒரு ஃபோனில் எனக்கு வந்து முடிச்சு விட்டாப்புல. அதன் பிறகு என்ன சொல்ல, எங்கேப்பா ப்ராக்டிஸ் போகிறேன்னு நான் கேட்டாப்புல. நான் ஹைகோர்ட்டு தானே போகணும், அட்வொகேட் பேர் 2-3 பேர் சொன்னாங்க. இல்லைண்ணா எனக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப கம்மிண்ணா, நல்லா ஓரளவுனா அட்வொகேட்டாக பார்த்து சொல்லுங்கண்ணா, நீ உடனடியாக இங்கிலீஷ் கிளாஸ் போன்னு சொல்லி அண்ணன் வீட்டுக்கு கார்னரில் ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் இருக்குது, உடனடியாக ஃப்ரீயாக 3 மாதம் ஃப்ரீயாக வந்து அண்ணன் என்னை இங்கிலீஷ் கிளாஸ் சேர்த்து என்னை வந்து அண்ணன் வந்து படிக்க வச்சார். மிகப்பெரிய ஒரு என தந்தை இழந்த போல் மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்குது எனக்கு. அண்ணனோட அடக்கம் வந்து நல்லடக்கம் வந்து அவர் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திலே பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு அது வந்து அரசாங்கம் வந்து அதற்கு அனுமதி கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து தமிழகத்தில் வந்து தொடர்ச்சியாக படுகொலை நடக்குது. திமுக அரசு வந்து உண்மையே ஒரு கையாளாகாத அரசு தான். எப்படின்னா தொடர் படுகொலைகள், ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் பல வழக்கறிஞர்களை வந்து சென்னையில் வந்து உருவாக்கிய ஒரு நபர். அவரும் ஒரு வழக்கறிஞர் தான். ஒரு வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு என்பது சுத்தமாக கிடையவே கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ச்சியாக 25 ஆண்டு காலம் வந்து இந்த மக்களுக்காக சென்னையில் பூர்வக்குடி மக்களுக்காக போராடிய ஒரு நபர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள். அவரோட ஒரு மாநில தலைவரை வீட்டு வாசலில் கூலிப்படையால் வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு 8 பேர் ஆஜராயிருக்காங்க. காவல்துறையும் இந்த மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக அரசும் தான் இதுக்கு வந்து முழு காரணமே. திமுக அரசு கையாளாத தன்மை தான் இதுக்கு மெயினான காரணமே. இதுதான் அண்ணன் வந்து முதல்வரோட தொகுதி கொளத்தூர் தொகுதியில் தான் அண்ணன் ஆம்சாங் வீடு இருக்குது. அவர் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ தொகுதியில் தான் இந்த படுகொலையும் நடந்திருக்கு. ஒரே ஒரு அறிக்கை மட்டும் விட்டுருக்காரு. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர் களப்பணியில் இருந்தவர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் இந்த படுகொலையை வந்து எங்களை போல் பூர்வக்குடிய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. நான் வந்து வழக்கறிஞராக, நான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன். நான் வந்து பாண்டிச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்தவன். அண்ணன் யாருன்னே எனக்கு தெரியாது. நான் பார் கவுன்சிலில் 20,000 நான் பிரைவேட்டில் 12th படித்தேன், பார் கவுன்சிலில் 25,000 பணம் கட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கௌதம் சுரேஷன் ஒரு அண்ணன் மூலியமாக அண்ணனை போய் பார்த்தோம். அண்ணன் உடனடியாக சேர்மனுக்கு ஃபோன் அடிச்சு நம்ம தம்பி வருவாப்புல பார்த்து கொஞ்சம் முடிச்சு, ஒரு ஃபோனு தான் அடிச்சாப்புல. 25,000 நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்தவன், 25,000 எனக்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம் போல் பெரிய காசு எங்கள் வீட்டுக்கெலாம். 25,000 அண்ணன் ஒரு ஃபோனில் எனக்கு வந்து முடிச்சு விட்டாப்புல. அதன் பிறகு என்ன சொல்ல, எங்கேப்பா ப்ராக்டிஸ் போகிறேன்னு நான் கேட்டாப்புல. நான் ஹைகோர்ட்டு தானே போகணும், அட்வொகேட் பேர் 2-3 பேர் சொன்னாங்க. இல்லைண்ணா எனக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப கம்மிண்ணா, நல்லா ஓரளவுனா அட்வொகேட்டாக பார்த்து சொல்லுங்கண்ணா, நீ உடனடியாக இங்கிலீஷ் கிளாஸ் போன்னு சொல்லி அண்ணன் வீட்டுக்கு கார்னரில் ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் இருக்குது, உடனடியாக ஃப்ரீயாக 3 மாதம் ஃப்ரீயாக வந்து அண்ணன் என்னை இங்கிலீஷ் கிளாஸ் சேர்த்து என்னை வந்து அண்ணன் வந்து படிக்க வச்சார். மிகப்பெரிய ஒரு என தந்தை இழந்த போல் மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்குது எனக்கு. எப்படின்னா ஒரு சென்னையை வந்து கட்டி காத்த ஒரு மாவீரர் அவரோட படுகொலையை தமிழக அரசு வந்து எவ்வளோ ஒரு கையாளத்தமாக ஒரு 50-100 காவல்துறையை வச்சுக்கிட்டு காலையிலேருந்து இங்கே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டுக்காமல் ஏதோ வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒரு மனிதன் செத்த போல் இங்கே வந்து போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. சுத்தமாக தமிழக அரசு இது மிகப்பெரிய இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகம். இதுவே சென்னையில் இதே வேற தலைவர்கள் நடந்திருந்தால் இன்றைக்கி ஆம்சாங் அண்ணா சென்னையை உண்டுதலனாக்கியிருப்பார். இது உண்மையான ரீசனு. அண்ணன் வந்து ஒரு பூய மூர்த்தியாரோட வளர்ப்பு, அது இல்லாமல் என்னை போல் யார் என்னன்னு தெரியாதவருக்கெல்லாம் உதவி செஞ்சவர், பல வழக்கறிஞர்களை உருவாக்கினவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில். எங்களால் வார்த்தையே இல்லை. 2 நாளாக வந்து நாங்கள் பைத்தியம் பிடிச்ச போல் இருக்கோம். இதனால் தமிழக அரசு இனியும் மௌனம் காக்காமல் அண்ணனுக்கு வந்து நல்லடக்கம் செய்கிறதுக்கு அண்ணனுடைய சொந்த இடத்துலையே அனுமதி கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த கூலிப்படையை கண்டிப்பாக கைது செய்யணும். இதில் வந்து இந்த அரெஸ்ட் ஆகின 8 பேருமே வந்து சம்பவத்தில் வந்து கிடையாது, ஒரு சில பேர் இருந்ததாக சொல்கிறாங்க. இதுக்கு கூலிப்படை தான், இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இந்த கூலிப்படையை ஏவுனது யாருங்கிறது எங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். இன்றைக்கி அண்ணனோட இறப்பு செய்தி நாங்களாம் எதுவும் பதில் சொல்ல முடியாமல் இருக்கோம். அதான் நாங்கள் வந்து புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் வழியில் பயணிக்கிறதுனால நாங்களாம் பேனாவை எடுத்து போனதுனால எங்களோட காலகட்டம் மாறுது. நாங்களாம் வந்து அரசியல் அதிகாரம் ரொம்ப முக்கியம், அண்ணன் எல்லா மேடையிலும் சொல்லுவார், அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறோம். நாங்களும் ஆயுதம் எடுத்தால் தமிழகம் தாங்காது, இந்தியா தாங்காது. ஏன்னா எங்களோட புரட்சி வந்து வேறு மாரி, எங்களோட போராட்டமே வேறு, எங்களோட வாழ்வியலே வேறு. இன்றைக்கி சென்னையில் எங்கள் பூரக்குடி மக்களோட இன்றைக்கி வந்து நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு மெயின் காரணமே அண்ணன் ஆம்சாங் அவர் தான்.